எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பைக்கு டயர் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு, அதை தான் மாற்ற போகிறோம். பைக் டயர் எப்படி இருக்குது பாருங்களேன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பேந்துடுச்சு, இதுக்கு எடுத்து தாங்காதுன்னு நினைக்கிறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பாருங்கள், கிரிப்பு கிரிப்பு எல்லாமே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி ஒரு 8 வருஷம் கிட்ட ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த டயர் வாங்கி. இதை போய் மாற்றலாமா? நாங்கள் வந்து இங்கே தான் வந்து டயர் மாற்றப்போகிறோம். கீழே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, மேலே வந்து ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அங்கே தான் வந்து எல்லா டயர்ஸுமே இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ண வேண்டியது தான். பாருங்களேன் நீங்களே. சரி, டயர் மாற்றணும், ஐஸ் மாற்றணும், கீழே இருக்கு ஃப்ரண்ட் டயர் மாற்றணும். கைஸ் கீழே இருந்து அவங்க வந்து என்னோடய டயரை வந்து செக் பண்ணாங்க, என்னோடய சைஸ் என்னன்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து நான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்க பார்த்துட்டாங்க. கைஸ் எவ்வளோ டயர் வச்சுருக்காங்க பாருங்கள், பார்க்கே வேறு லெவலுங்க பாருங்கள். நிறைய ரேஸில் வர டயர், அதுக்கடுத்து வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும். நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எங்களோட டயர் என்னன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்களேன், ஒரு ரோடு மாதிரியே போட்டிருக்காங்க, ஆனால் அது வந்து டயரு. தென் வந்து எங்கள் வண்டியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து வந்துட்டாங்க. இந்த ரெண்டுத்தில் எந்த ஒரு டயர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்தாங்க. ஃபைனலாக நான் வந்து கேட்டு வாங்கினேன் கைஸ். இது நல்லாயிருக்கும். எவ்வளோ நான் வந்து கேட்டேன். ஹலோ கைஸ், நான் வந்து டயரை சூஸ் பண்ணிட்டேன். உடனே அவங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லணும், ஸ்பீடாக டயரை கலத்துறாங்க. கைஸ் ஒரு 1 மினிட்குள்ளே இவங்க வந்து இந்த டயரை கலத்திருப்பாங்க தான் நினைக்கிறோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க. ஒரு ஜாக்கியை எடுத்துகிட்டு வந்தாங்க, ஜாக்கியை எடுத்தாங்க வச்சாங்க, அதுக்கடுத்து டயரை கலத்துனாங்க, ஸ்பீடாக வேலை பார்த்தாங்க தான் சொல்லணும். யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்பீடாக டயரை கலத்திருக்கீங்க, இல்லைனா டயரை கலத்திருக்கீங்களா, கலத்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வாட்டி கூட கலத்துனதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். வேறு லெவலில் இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க தான் பாருங்கள். டயரை கலத்தி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. சரி, இதை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா, கீழே ரைட் சைடில் கால் வச்சுருந்து ஒன்று பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடு கால் வச்சுருந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே கூர்ந்து பார்க்குறேன். அங்கே என்ன, டயருக்குள்ளே இருந்ததை விட்டு அதோடய கேப் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த நம்ம மெக்கானிக் ஷாப்லலாம் எடுப்பாங்களா, ஸ்பேனர் வச்சு உள்ளே வச்சு அந்த மாதிரி, இது ஒரு மிஷின் போல் சார் இருக்குன்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரைட்டில் கலத்துனாங்க, தென் வந்து மிடிலில் வச்சு ஒரு கம்பியை வச்சு ரெண்டு திருக்கு திருக்குன்னு நினச்சிக்கோங்க, டயர் ஈஸியாக வருது. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சொல்லணும். இந்த மிஷினு வருங்க, திருக்கு திருக்கு திருக்குனாங்க, ஒரு ப்ரெஷரே இல்லைன்னு சொல்லணும். அந்த கம்பியை வச்சு ரொம்ப ஈஸியாக கலத்திட்டாங்க. பார்த்தீங்கன்னா டயர் பதக்குன்னு வந்து தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். மோசமாக இருக்குல்ல அந்த டயரு. இதுதான் கைஸ் என்னோடய புது டயர். இந்த டயரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அதே இதில் வீலிங் அதே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் எல்லா இதுலேயும் வந்து க்ளீன் பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு மாதிரி ஏர் ப்ரெஷர் வரும்னு சொல்லிட்டு. ரைட்டில் திருப்பினது, இது லெஃப்ட்டில் திருப்புறாங்க, வேறு ஒன்றுமே பண்ணலன்னு தான் சொல்லணும். அப்படியே டயரை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அட பாவீங்களா, என்னடா மிஷின் இது, சும்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ். வால்வ் மாட்டுறாங்க, அடுத்து ப்ராசஸ் போயிட்டாங்க, இங்கே என்ன ஏர் செக் பண்ணி டயரை மாட்ட போகிறாங்க. செக் பண்ணி டொப்பு டொப்புன்னு சவுண்டு கேட்குது. சரி, எதுக்குன்னா ரைட் சைடில் தான் இருக்குல்ல, அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா காற்று போதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. 30 பாயிண்ட் கைஸ், இவங்க சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது தான் சொல்லணும். ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணாங்க தான் சொல்லணும். எல்லோரும் காத்தடிச்சுட்டு பேசாமல் டக்குன்னு வண்டியில் டயரை மாற்றுவாங்க. பட் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்லலாம் வந்து இந்த ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லேருந்து எந்தாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து செக் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தென் வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க கைஸ். கைஸ் இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க தான் சொல்லணும். டக்குன்னு போட்டாங்க, ஒரு இதை போட்டாங்க, அதுக்கடுத்து அங்கே டைட் பண்ணாங்க,
ஃபைனலாக வந்து என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் வந்து டைட்டாக இருக்கா லூஸாக இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா நான் பார்த்தவரை செக் பண்ணதால் கரெக்டாக இருந்துச்சு. ஃபைனலில் வந்து புது டயரை வந்து மாற்றியாச்சுன்னா சொல்லணும். நிறைய பேர் வந்து டயர் மாற்றாமல் சுற்றிட்டு இருப்பீங்க, ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் நான் வந்து டக்குன்னு மாற்றிட்டு தான் சொல்லணும். காய்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து டயரை வந்து மாற்றிட்டோம்னா சொல்லணும். ஒரு டயர் பார்த்தீங்கன்னா 1850 ரூபாவும், அதுக்கடுத்து வந்து அவங்க மாற்றினதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ். நான் வந்து MRF ஷோரூமில் தான் வந்து மாற்றிருக்கேன் காய்ஸ். அதனால் தரமான டயர் தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும்னா குரோம்பேட்லேருந்து கரெக்டாக துறைப்பாக்க போகிற ரோட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த டயரை வந்து மாற்றிக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது போக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை அமைக்கிக்குவோங்க. முக்கியமாக ஒன்று சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த MRF இருக்குல்ல அங்கே, அது ஒரு கண்ணாடி. அங்கேருந்து பார்த்தா நம்ம தெரியும், நம்ம இங்கேருந்து பார்த்தா தெரிய மாட்டோம். வேற லெவலில் இருக்குதுன்னா சொல்லணும். கைஸ், புது டயர் மாத்திர சந்தோஷத்தில் நான் கிளம்புறேன். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.